வணக்கம் விவஸ், இது 75,000 ஆண்டுகள் பழமையான கோவில்னா நம்புவீங்களா? தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பெருமாள் இங்கதான் இருக்காரு. இவரு பழனி முருகன் போலவே நவ மூலிகைகளால உருவாக்கப்பட்டவரு. அதனால எந்த அபிஷேகங்களும் இவருக்கு கிடையாது, தைலக்காப்பு மட்டுமே உண்டு. ஸ்ரீரங்கத்துக்கும் ஏன் திருப்பதிக்கும் முந்தியதா இக்கோவில் கருதப்படுது. பெருமாள் மச்சாவதாரம் எடுத்த போது சோமுகன் அப்படிங்கிற அசுரன் கிட்ட இருந்து வேதத்தை காப்பாற்றிய பின்னாடி இங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாராம். அதனால மச்சாவதாரம் உருவான கிருதயுகத்தை சேர்ந்தது இக்கோவில்னு அர்ச்சகர்கள் சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரியே பழைய சுட்ட செங்கல்லினால் ஆன கட்டிட அமைப்பை இக்கோவில் கொண்டிருக்கு. இந்த ஆதி திருவரங்கம் கோயிலின் அழகான அடையாளமே மிகப்பெரிய நெற்களஞ்சியம்தான். முன்னால இதுலதான் நெல்லை சேகரிச்சு வச்சு பெருமாளுக்கு உணவு தயாரிப்பாங்களாம். ஆனா இது இப்போ அங்க அங்க தூர்ந்து போய் இருக்கு. நெற்களஞ்சியமே இவ்வளவு பெருசுன்னா இக்கோயில் அந்த காலத்துல எவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கணும்? போக ரங்கநாதரா ஸ்ரீதேவி பூதேவிகளோட வீற்றிருக்கும் இந்த பெருமாளை பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செய்திருந்தாதான் தரிசிக்க கூட முடியுமாம். கிட்டத்தட்ட 75,000 ஆண்டுகளையும் கடந்து வீற்றிருக்கும் இப்பெருமாள் கோவில் தென்பண்ணை நதி சந்திர புஷ்கரணி தீர்த்தம் நடுவுல விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி சாலையில ஒரு அடர்ந்த வனத்துல ஆதி திருவரங்கம் கோயில் எனும் பெயரோட அமைஞ்சிருக்கு. இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.